கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான வேளையில ஆண்டவருடைய வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலும் இந்த காணொளி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே தொடர்ந்து ரோமர் எழுதின நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து, அதை குறித்து ஒரு பைபிள் ஸ்டடியாக தொடர்ந்து வேர்ட் பை வேர்ட், வசனம் வசனமாக நாம் தியானிக்க போகிறோம். இது எனது முதலாவது காணொளி. தவறுகள் ஏதும் இருக்கும் என்றால் தயவாய் மன்னித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான வேளையில அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நாம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்கள் எழுதியிருக்கிறார். அதில் ரோமர் நிருபம் மிகவும் முக்கியமான ஒன்று. நம் வேத புஸ்தகத்திலே அநேக புத்தகங்களை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் அதிகமாக வசனங்களை, எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இதில் புதிய ஏற்பாட்டிலே பவுலுடைய நிருபங்கள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 13 நிருபங்கள் பவுல் எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பவுல் எழுதின நிருபங்கள் இதில் ரோமருக்கு, ரோமாபுரிக்கு எழுதின பவுலின் நிருபம் மிகவும் முக்கியத்துவமான வாய்ந்தது. இந்த ரோமர் நிருபத்தில் அதிகமாய் சபைக்குரிய கோட்பாடுகளும் சபைக்குரிய சத்தியங்களும் அடங்கிய ஒரு புத்தகம். விசேஷமாக இது குறித்து நான் சொல்வேன் என்றால், இன்றைய நாள் ஆதி காலம் முதல் இன்றைய நாள் வரைக்கும் சபையிலே கடைபிடிக்க வேண்டிய பல உபதேசங்கள் அடங்கியுள்ள ஒரு புத்தகம். அதாவது ஒரு டாக்ட்ரின் புக் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ரோமர் நிருபம் டாக்டரினால், கிறிஸ்தவ கோட்பாடுகளால் நிறைந்த ஒரு புத்தகம். நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பல கோட்பாடுகளால் நிறைந்த ஒரு புத்தகம். அதாவது விசுவாசத்தை குறித்து அதிகமாய் பேசப்பட்ட ஒரு புத்தகம். இந்த ரோமருக்கு எழுதின இந்த பவுலின் நிருபத்தில் அதிகமாக நான் தியானிக்க போகிறேன். இந்த நிருபம் பவுல் எழுதின போது, இந்த நிருபம் எழுதுவதற்கு முன்பாக பவுல் ரோமாபுரிக்கு செல்லவில்லை. ஆனால் அங்கு ரோமாபுரியில ஒரு சபை உண்டாயிருந்தது. சீசர்கள் மூலமாகவோ மற்றும் யார் மூலமாகவோ உண்டாயிருக்கலாம். நான் சொல்ல வந்தது, இந்த நிருபம் எழுதின பிறகுதான் பவுல் கடைசியாக தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தில் கடைசியாக ரோமாபுரிக்கு செல்கிறார். ரோமாபுரிக்கு செல்வதற்கு முன்பாகவே அங்கு உருவான சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் இந்த ரோமர் நிருபம். அங்குள்ள விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் இந்த ரோமர் நிருபம். ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய நாள் வரைக்கும் இருக்கிற சபைகள் கடைபிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான உபதேசங்கள், ஆழமான செய்திகள் அடங்கிய ஒரு புத்தகம் என்று நான் சொல்லுவதிலே கிறிஸ்துவுக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வேளையிலும் ரோமா நிருபத்திலே முதலாவது அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து நான் தியானிக்க விரும்புகிறேன். விசேஷமாக ஒரு சிறிய முன்னுரையை கொடுத்தேன் ரோமா நிருபத்தை குறித்து. அது போதும் என்று நினைக்கிறேன். இந்த வேளையில வசனத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். ரோமர் 1:1 வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல் என்று சொல்லி இங்கு வாசிக்கிறான். முதலாவது ரோமாபுரி சபைக்கு பவுல் தன்னை அறிமுகம் செய்கிறார். பவுலின் நிருபங்களில் எல்லாம் அவர் முதல் வசனத்திலே தன்னை குறித்து அறிமுகம் செய்வார். அப்படி இங்கு அறிமுகம் செய்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர். தன்னை குறித்து அறிமுகம் செய்யும் போது 3 காரியங்களை சொல்கிறார். முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், 2வது அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன்,
மூன்றாவது சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் ஆகியப்போ இந்த மூன்று தகுதிகளை தகுதிகளின் மூலம் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். இதுல முதலாவது காரியத்தை இந்த நாளில இந்த காணொலி மூலமாய் நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல், சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுல், இதுல முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல். இந்த இடத்துல வாசிக்கும் போது பவுல் தன்னை ஊழியக்காரன் என்று அறிமுகப்படுத்துகிற எல்லா இடங்களிலும் மூல பதத்தில் அதன் அர்த்தத்தை சிந்திப்போம் என்றால், ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிற இடத்துல ஆங்கிலத்தில் செர்வன்ட் என்று சொல்கிறோம். மூல பதத்தில் அதன் அர்த்தம் இப்படியாக கொள்ளும்படி தன்னை வெளிப்படுத்துகிறார். வேலைக்காரன் என்று சொன்னால், ஊழியக்காரன் என்று சொன்னால் வேலைக்காரன் என்கிற அர்த்தத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார். வேலைக்காரன் என்று சொன்னால் அதாவது ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு வேலைக்காரன். வேலைக்காரன் ஊழியக்காரன் என்று சொல்லும்போது ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுக்காய் எல்லாவற்றையும் செய்வதற்காய் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அடுத்து இரண்டாவது பார்ப்போம் என்றால், ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு ஊழியக்காரன், அதே போல இரண்டாவது பார்ப்போம் என்றால் சுய சித்தம் இல்லாமல் எஜமானின் சித்தம் மாத்திரம் செய்கிற ஒரு வேலைக்காரன். முதலாவது ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஊழியக்காரன், இரண்டாவது சுய சித்தம் இல்லாமல் எஜமானின் வேலையை மாத்திரம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால், சுருங்க சொல்லி அடிமை என்கிற பதத்தின் மூலம் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ஊழியக்காரன் என்று சொல்லுகிற எல்லா இடத்திலும் அவன் அதிகமாய் கிறிஸ்துவுக்கு அடிமை என்கிற பதத்திலே ஏறி தன்னை அவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறான். அடிமை என்று சொன்னால் நமக்கு தெரியும், அடிமைக்கு சுய சித்தம் கிடையாது, எஜமானின் சித்தம் அடிமையின் சித்தமாக இருக்க வேண்டும். முதலாவது பதத்தில் பார்த்தோம், வேலைக்காரன், ஒப்பந்தம் செய்யப்பட்ட வேலைக்காரன், கிறிஸ்துவுக்காய் தான் கிறிஸ்து தன்னை அழைத்து இருக்கிறார், தான் கிறிஸ்துவுக்காய் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார், நான் கிறிஸ்துவின் வேலையை அன்றி வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறார். அதாவது அழைக்கப்பட்டவர்களோ அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வேதத்தில் வாசிக்கிறபடி அநேகர் கிறிஸ்து அழைத்திருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் ஆயிருக்கிறார்கள். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்காய் வேலை செய்யும்படியாய் கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டு கிறிஸ்துவினால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். என்ன ஒப்பந்தம்? என் வாழ்நாள் எல்லாம், என் ஜீவனால் எல்லாம் இந்த எஜமானனுக்கு நான் வேலைக்காரன் ஆயிருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு ஒப்பந்தம். இதை நான் இரண்டாவது அர்த்தத்தில் நான் சொன்னது போல அடிமை, அடிமையாக ஒரு ஒப்பந்தம் போடுகிறான், இந்த எஜமானுக்கு நான் அடிமையாயிருப்பேன். இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட வேலைக்காரன் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி வாழ்நாள் எல்லாம் வேலைக்காரனாக இருக்கும்படி இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால செய்யப்பட்ட ஒப்பந்தம். அதிலே தன்னைத்தான் இணைத்துக் கொள்கிறான். கட்டாயப்படுத்தி இயேசு கிறிஸ்து அப்படி அழைக்கவில்லை, அவர் அழைத்த அழைப்பிலே தன்னைத்தான் அவன் இணைத்துக் கொள்கிறான். நான் இந்த கிறிஸ்துவின் வேலையை அல்லாமல் வேற ஒன்றும் செய்ய போவதில்லை என்று சொல்லி, அடுத்து இரண்டாவது சொன்னது போல அடிமை என்கிற பதத்தை பயன்படுத்துகிறான். அடிமை என்று சொன்னால் நாம் எஜமானுடைய சித்தம் அல்லாமல் வேற ஒன்றையும் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு பதத்தை அவன் பயன்படுத்துகிறான். தேவ பிள்ளைகளை நாமும் ஆண்டவருடைய வேலைக்காரர்களாய் ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, அழைப்பல்ல, கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லாம் அவருடைய ஊழியக்காரர்கள் தான். அவருக்காய் வேலை செய்யும்படியா ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்காய் வேலை செய்யும்படியா அழைக்கப்பட்டவர்கள். நான் போதகராய் அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, சுவிசேஷர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, அப்போஸ்தலர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, தீர்க்கதரிசிகளாய் அழைக்கப்பட்டவர்கள் உண்டு, மெய்ப்பர்களாய் அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. இப்படி பலவித அழைப்புகளை குறித்து பார்க்கும்போது ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு தனிப்பட்ட அழைப்பு. விசுவாசிகள் தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்காய் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வேலைக்காரர்கள் அவருடைய வேலையை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சொன்ன காரியங்களை இந்த பூமியிலே அவருக்கு பதிலாய் நிறைவேற்றுகிற ஸ்தான அதிபதிகளாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இங்க பார்க்கிறோம்.
தன்னை பவுல் அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனாகத்தான் தன்னை ஏற்படுத்திக் கொள்கிறான், தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் இரண்டாவது சொன்ன வார்த்தையின்படி தன்னை ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறான். நம்முடைய ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார், சுதந்திரவாதிகளாய் அழைத்திருக்கிறார். எல்லாம் உண்மைதான், நாம் அவருக்கு பிள்ளைகள். நம் பிள்ளைகள் என்றால் அவருடைய சுதந்திரவாதிகளாய் இருக்கிறோம். அடிமைத்தனத்தின் ஆவியினாலே நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அடிமைகளாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இந்த இடத்துல பவுல் அடிமை என்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறார் என்றால், தானாக விரும்பி அவர் கிறிஸ்துவுக்கு அடிமையாகிறார். அடிமை என்று சொன்னால் அவருடைய சித்தமே அல்லாமல், என் எஜமானின் சித்தமே அல்லாமல் வேறு ஒன்றும் நான் செய்வதில்லை என்கிற ஒரு விசுவாசத்தோட அவன் கிறிஸ்துவுக்கு அடிமையாய் தன்னை ஏற்படுத்திக் கொள்கிறான். அவன் வாழ்நாள் எல்லாம் கிறிஸ்துவின் சித்தத்தை செய்வதில்லை ஒரு எவ்வளவு முனைப்பு காட்டினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாய் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரர்களாய், அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக நாமாய் விருப்பப்பட்டு கிறிஸ்துவின் அடிமையாய் வாழும்படியாய், நம்முடைய எஜமானுக்கு அடிமையாய் வாழும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நாம் அதிகமாய் பாடல்களில் பாடுவோம். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, எந்த ஹிதம் ஒன்றும் வேண்ட பிரியமே, நிந்த ஹிதம் என்னில் பூர்ணமாகனே. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், என்னுடைய சித்தம் ஒன்றும் வேண்டாம் என் இன்ப இயேசுவே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே பூர்ணமாக வேண்டும், நிறைவடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கிறது. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் இப்படியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னுடைய சித்தம் ஒன்றும் வேண்டாம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னில் முழுமை அடையட்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளை அவருடைய அடிமைகளாக, இந்த எஜமானின் அடிமைகளாக, இந்த எஜமானின் வேலையை செய்கிறவர்களாக, இந்த எஜமானின் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாக, இந்த எஜமானின் வேலைக்காரர்களாக நாம் வாழ வேண்டியது மிகவும் அவசியம். நான் வாசித்த இந்த ரோமர் நிருபம் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், இயேசு கிறிஸ்துவின் வேலைக்காரன் என்கிற தலைப்பின் கீழே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வேலைக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த அதான் நான் சொன்னேன், வேலைக்காரன் சுய சித்தம் இல்லாதவனாக கிறிஸ்துவின் சித்தம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். வேலைக்காரன் கிறிஸ்துவுக்காய் தன்னை வேலை செய்யும்படியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டவனாய், ஒப்பு கொடுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு பாயிண்டை மாத்திரம் நாம் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வேதத்திலே அநேக வேலைக்காரர்களை உதாரணமாய் பார்க்க முடியும். இப்பொழுது நான் ஒரு வேலைக்காரனுடைய உதாரணத்தை உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, விசேஷமாய் நாம் வாசிப்போம் என்றால், ஒரு வேலைக்காரன், ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு வேலைக்காரன். நாம் ஆபிரகாமை குறித்து அதிகமாய் வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். ஆபிரகாம் கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், தேவ பிள்ளை, எல்லாம் தெரியும். ஆனால் இந்த ஆபிரகாமிற்கு ஒரு வேலைக்காரன் இருந்தார். அந்த வேலைக்காரனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் இந்த காரியத்தை எடுத்து நாம் பார்க்க போகிறோம். விசேஷமாக எலியாசர் என்று சொல்லப்படுகிற ஒரு வேலைக்காரனை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமிற்கு பல வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அதில் மிகவும் பிரதானமானவன் எலியாசர் என்று சொல்லப்படுகிற வேலைக்காரன். அவனிடத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை இந்த எஜமானன் ஒப்படைக்கிறான். என்ன பொறுப்பு என்று சொன்னால், தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு பெரிய வேலையை தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் ஒப்படைக்கிறார் என்று சொன்னால், அந்த வேலைக்காரன் எந்த அளவுக்கு எஜமானின் நம்பிக்கைக்கு பாத்திரனாக இருந்திருப்பான். அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். விசேஷமாய் இளையாசர் என்று சொல்லப்படுகிற வேலைக்காரன், அவனிட அவன் இந்த இருக்கிற வேலை அவனிட ஆபிரகாமின்
மீண்டத்தில் இருந்த வேலைக்காரர்களிலே மிகவும் முக்கியமானவர். இந்த முக்கியமான இந்த வேலைக்காரனிடத்தில் மிகவும் முக்கியமான பொறுப்பை ஆபிரகாம் ஒப்படைக்கிறார். தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க முடியா சொல்லுகிறார். பிதாவாகிய தேவன் ஆபிரகாமை அழைத்து வேறு பிரித்து நான் இந்த உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு பிரிந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்ன போது அவன் தன் இனத்தையும் தேசத்தையும் விட்டு பிரிந்து ஆண்டவர் காண்பித்த தேசத்திற்கு செல்லுகிறான். ஆண்டவர் காண்பித்த தேசத்தில் அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் செல்வச்சியமானாய் வளர்கிறான். அப்படி வளர்ந்த போது அவனுக்கு முதிர் வயதில் பிறந்த ஒரு குமாரன், சுதந்திர புத்திரன் ஈசாக்கிற்கு ஒரு திருமணம் முடிக்க அவன் விரும்புகிறான். அப்படி விரும்பும் போது ஆண்டவர் சொன்னார், உன் மகனுக்கு நீ இந்த புறஜாதி இடத்திலே சம்பந்தம் கலக்க வேண்டாம், அதாவது தேவனை அறியாத பிள்ளைகள் இடத்திலே சம்பந்தம் கலக்காமல் நீ உன் சொந்த இனத்திற்கும் உன் சொந்த ஜனத்திற்கும் போய் அங்கே ஒரு புத்திரனுக்காய் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறான். அப்போது ஆபிரகாம் இந்த மிகப்பெரிய பொறுப்பை தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் ஒப்படைக்கிறான். யோசித்து பாருங்கள், இவ்வளவு பெரிய பொறுப்பை அந்த இளையாசனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த வேலைக்காரனிடத்தில் இந்த குவாலிட்டி எல்லாம் காணப்படுகிறது. முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த பெரிய பொறுப்பை ஒப்படைக்கத்தக்க வண்ணமாய் அவன் எஜமானனின் நம்பிக்கைக்கு பாத்திரவானாயிருந்தான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முக்கியமான வேலைகளை நம்மிடத்தில் ஒப்படைத்து சென்று இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்திலே செய்ய வேண்டிய, அவர் ஸ்தானத்திலே செய்ய வேண்டிய அநேக வேலைகளை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் ஆபிரகாம் எப்படி தான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பாயிருக்கிற தன் மகனுக்கு பெண் பார்க்கிற, மணவாளனாகி ஈசாக்கிற்கு மணவாட்டியை பார்க்கிற ஒரு வேலையை ஒப்படைத்தாரோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யும்படியாய் நம்மிடத்துல மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை செவ்வனே செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரர்களாய் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நம்பிக்கைக்கு பாத்திரர்களாய் நாம் இருக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம். தேவ பிள்ளைகளை, நாம் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கிறபடினால் தான் அவர் மிகப்பெரிய வேலையை நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு வேலை நாம் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாமல் அவருடைய அந்த வேலையை செய்யாமல் விட்டுவிட்டோம் என்றால் நாம் அந்த எஜமானுக்கு உண்மை இல்லாதவர்களாய் மாறிப்போம். தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறபடி உண்மையுள்ளவன் என்ற எண்ணி இந்த கனமான ஊழியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்க வேண்டும், அவர் நம்மை உண்மையுள்ளவன் என்று எண்ணுகிறார், நம்மை குறித்து நம்புகிறார், நாம் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஊழியத்தை உண்மையா செய்ய வேண்டும். ஆண்டவருடைய வேலையை உண்மையா செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும். என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை செவ்வனே உண்மையாய் நிறைவேற்ற வேண்டியது இந்த நாளில மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த இளையாசாருக்கு அந்த வேலையை கொடுத்த போது அவன் மிகவும் சந்தோஷத்தோட அதை மறுக்கவில்லை. மிகப்பெரிய பொறுப்பு, அதை மறுக்காமல் தன்னை தன் எஜமான் தெரிந்து கொண்டபடினாலே அவன் இந்த எஜமானுடைய வேலையை செய்வதற்கு தயாராகிறான். முதலாவது பார்த்தோம், அவன் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனாயிருந்தான். அப்படி நாமும் கிறிஸ்துவுக்கு நம்பிக்கைக்குரிய வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கிறான், அவன் அந்த வேலையை செய்யும்படியாய் அவன் தயாராகிவிட்டான். அவன் அந்த எஜமான் சொன்ன இடத்திற்கு கடந்து செல்கிறான். எங்கு சென்று பார்க்க வேண்டும் என்று எஜமான் சொன்னாரோ அங்கு கடந்து செல்கிறான். அதே போல தேவ பிள்ளைகளே, நாமும் எஜமானன் சொன்ன இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். எஜமான் நம்ம எங்கு போக சொல்கிறாரோ அங்கு போக வேண்டும். எஜமான் அதான் நான் சொன்ன எஜமானின் சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரன்.
எஜமான் நம்மை அனுப்புகிற இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். இந்த எஜமானன் தன்னுடைய சொந்த ஜனத்திடத்துல இந்த இளையாசரை அனுப்புகிறார். ஆபிரகாம் தன்னுடைய மகனை பெண்ணோருக்கும் பார்க்கும்படியா அந்த வேலையை செய்யும்படியா அங்கு அனுப்புகிறான். இவன் சொன்னபடி அங்கு செல்கிறான். முதலாவது நாம் பார்த்தோம் இந்த வேலைக்காரன் நம்பிக்கைக்கு பாத்திரவான். ரெண்டாவது நாம் பார்த்தோம் இந்த எஜமானுடைய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்றுகிற வேலைக்காரன். மூன்றாவது நாம் பார்க்கிறோம் இந்த வேலைக்காரன் செபிக்கிற ஒரு வேலைக்காரன். இளையாசர் இப்படியாக செபிக்கிறான், அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக செபிக்கிறான். அங்கு கடந்து சென்றான், கடந்து சென்று செபிக்கிறான். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து, ஆபிரகாம் தேவனாய் இருக்கிற தேவனே, நீர் என்னோடு கூட இருந்து என் எஜமானின் புத்திரனுக்கும் பெண் பார்க்கும்படியாய் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை வைத்து சென்று ஜெபிக்கிறான். அங்கு அந்த தேசத்திற்கு சென்று விட்டான். அங்கு சென்ற போது ஒரு துறவண்டையில செல்கிறான். அங்கு சென்று அவன் இப்படியாக ஜெபிக்கிறான், ஆண்டவரே இங்கு வந்து இங்கு துறவண்டையில தண்ணீர் மொள்ள வருகிற ஸ்திரீகள் இடத்துல நான் பேசுவேன், அதுல ஸ்திரீகள் இடத்துல நான் தண்ணீர் கேட்கும் போது நான் உமக்கும் தண்ணீர் வார்ப்பேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன் என்று சொல்லுகிற ஸ்திரீ யாரோ அவளே என் எஜமானின் மகனுக்காய், என் எஜமானின் புத்திரனுக்காய் என் ஆண்டவர் ஏற்படுத்தின ஸ்திரீ என்று கண்டுகொள்வேன் என்று தன் மனதில நிர்ணயம் செய்து ஜபிக்கிறான். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் நிறைவேற்றும்படியாக அவன் ஜபிக்கிற ஒரு ஊழியக்காரனா இருந்தான். நாம் பார்த்தபடி எஜமானின் நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ள ஊழியக்காரனாக இருந்தான். ரெண்டாவது பாயிண்ட், எஜமானின் சித்தத்தை செய்கிறவனாக இருந்தான். மூன்றாவது, அந்த சித்தத்தை செய்யும்படியாக அந்த சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படியாக செபிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். இந்த மூன்று பாயிண்ட் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சித்தத்தை செய்யும்படியாக நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிற ஒரு ஊழியக்காரர்களாய் காணப்பட வேண்டும். இவன் செபித்தான். அதன்படியே அங்கு வருகிற ஸ்திரீகளிலே ரெபேக்காவை கண்டுகொள்கிறான். ரெபேக்காவை கண்டுகொண்ட போது இவன் அந்த ஸ்திரீயிடத்துல கேட்கிறான், என்ன எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அவன் கேட்கும் போது ரெபேக்கா இவ்வாறாக சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு மட்டுமல்ல உம்முடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பேன், நீரும் குடியும் உமது ஒட்டகங்களுக்கு மார்ப்பேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ தண்ணீர் வார்க்கிறாள். அப்பொழுது ஆண்டவர் தன்னை சரியாய் நடத்தினார் என்று சொல்லி அறிந்து கொள்கிறான் இவன். ஆண்டவர் மறுபடியுமாக அந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியா மறுபடியுமாக அந்த ஸ்திரீ இடத்துல பேசுகிறான், கேட்கிறான், நீ யார் என்று சொல்லி கேட்டபோது அந்த ஸ்திரீ தன்னை குறித்து அறிமுகம் செய்கிறாள். தன்னுடைய புத்திரி என்று சொல்லி தன்னை குறித்து அறிமுகம் செய்கிறதை பார்க்கிறார். அப்படி அறிமுகம் செய்தவுடனே இந்த இளையாசர் கண்டுகொள்கிறான், இவள் யார் என்று சொல்லி அவன் அறிந்து கொள்கிறான், இவள் தன் எஜமானுடைய சகோதரனுடைய புத்திரி. அப்போது தன் எஜமான் தன்னை சரியான இடத்துல சரியான விதத்துல நடத்தினா என்று சொல்லி இவன் அறிந்து கொள்கிறான். தன்னை சரியான இடத்துல சரியான விதத்திலே நடத்தி இருக்கிறான். அதாவது எஜமான் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு எங்கு சென்று பெண் பார்க்க வேண்டுமோ அந்த இடத்திலே ஆவியானவர் அவனை சரியாய் நடத்தி இருக்கிறார். இப்போது நாம் பார்த்தோம் நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனாக இருக்க வேண்டும், அது இளையாசரிடம் காணப்பட்டது. அடுத்து சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், தேவ அவனும் தன் எஜமானின் சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவனாக இருந்தான். அடுத்து இந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபிக்கிற ஊழியக்காரனாய் காணப்படவிட்டு அவன் ஜெபித்தான். ஜெபித்து அவளை கண்டுகொண்ட போது அவன் சரியாக நடத்தின ஆண்டவரை துதிக்கிறான். நம்மையும் ஆண்டவர் நடத்துவார், தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நடத்துவார், எங்கு அவருடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி
நமக்கு வெளிப்படுத்துவார், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்துவார், என்ன வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி வெளிப்படுத்துவார். அந்த வழியிலே நாம் நடந்து போய் அந்த வேலையை செய்யும்படியாக செபித்து அந்த வேலையை நிறைவேற்றும் போது, அந்த வேலையை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் போது அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுகிறது. இப்படி அவன் நன்றி செலுத்துகிறான், அவன் தன்னுடைய எஜமானின் வேலையை செவ்வனை செய்து முடிக்கிறான். உடனே இந்த ஸ்திரீ அவள் தன்னை குறித்து அறிமுகம் செய்த உடனே இவள் தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கிறாள். இந்த வேலைக்காரனும் அவளுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறான். கடந்து சென்றவுடன் இவன் ஆபிரகாமின் வேலைக்காரன் என்பதை அந்த வீட்டார் அறிந்த போது, அவர்கள் சகோதரன் வீட்டார் அறிந்த போது அவர்கள் இந்த வேலைக்காரனை வரவேற்று இவனுக்கு நல்ல விருந்து உபசரிக்கிறார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பாகம், விருந்து உபசரிக்கும் போது இவன் அந்த விருந்தை புசித்து விடலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் இவன் ஒரு காரியத்தை சொல்கிறான், நான் வந்த காரியத்தை சொல்லாமல் நான் இங்கு புசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறான். அதாவது வேலைக்காரன் தன் எஜமானின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற காரியத்தை செய்கிற ஒரு காரிய தரிசியாக இருந்தான். நான் வந்த காரியத்தை நிறைவேற்றாமல் அந்த காரியத்தை சொல்லாமல் நான் இங்கு புசிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அப்பொழுது அவர்கள் காரியத்தை கேட்ட பொழுது தன் எஜமானுடைய புத்திரனை பற்றியும் தன் எஜமானுடைய புத்திரனுக்கு பெண் பார்க்க வந்ததை பற்றியும் அவர் தன்னுடைய சொந்த ஜனத்தின் இடத்துல பெண் பார்க்க முடியாது சொன்னதை பற்றியும் அவன் சொல்லுகிறான். சொன்ன பொழுது இவர்கள் அதையெல்லாம் கேட்டு அதை ஆமோதிக்கிறார்கள் என்று சொல்லி நம் வேதத்திலே பார்க்கிறான். அவர்கள் ரெபேக்காலை கூப்பிட்டு கேட்ட பொழுது அவளுடைய வாய்மொழியை கேட்ட பொழுது ரெபேக்காலம் அதற்கு ஒத்துக்கொள்கிறான். பார்க்கிறோம், அவன் தான் செய்ய வந்த காரியத்தை செவ்வனை செய்து முடிக்காமல் அவன் தன்னுடைய சாப்பாட்டிற்கோ தன்னுடைய போஜனத்திற்கோ எதற்கும் அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தேவ பிள்ளைகளை, நாம் ஆண்டவர் நம்மை ஏற்பித்த நம்மை நமக்கு ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தை செய்து முடிக்காமல் நாம் வேறு எந்த வேலையும் செய்யாதபடி அவருடைய வேலையிலே செய்யும் காரியம் உள்ளவர்களாய் காரிய தரிசிக்கிறார். அந்த காரியத்தை சாதிக்கும் வரைக்கும் அதில் முழு அளவாய் செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரர்களாய் நாமும் வாழ வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் வாசித்தது போல இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுல் என்று சொல்லி பவுல் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அந்த ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும், அந்த சர்வன்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சர்வன்ட் சுய சித்தம் இல்லாதவனாய், சர்வன்ட் அவன் எஜமானுடைய வேலையை நிறைவேற்றுகிற ஒரு அடிமையாக, தன்னைத்தான் விரும்பி அடிமையாக ஒப்பு கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நம் வேதத்திலே ஒரு அடிமையை குறித்து பார்த்தோம். இந்த இளையாசர் இடத்திலே காணப்பட்ட குவாலிட்டி, அவன் எஜமானுடைய சித்தத்தை செய்கிறவனாய், அதற்காக செபிக்கிறவனாய், எஜமானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாய், அவன் எஜமான் சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் வேற ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரிய தரிசியாய் அவன் காணப்பட்டான். இப்படிப்பட்ட குவாலிட்டி, இப்படிப்பட்ட தகுதி நம்மளின் உண்டாக நம்முடைய ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான வேலைக்காரர்களாய் நாம் வாழும்படியாய், இந்த வசனத்தின் மூலமாய் நாம் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. தொடர்ந்து இந்த ரோமர் எழுதின நிருபத்தை குறித்து, ரோமருக்கு எழுதின நிருபத்தை குறித்து அதிகமாய் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த குறித்து தியானிக்க நீங்கள் வாஞ்சியாயிருங்கள். இந்த வேதம் வசனம் உங்கள் மத்தியிலே தொடர்ந்து கடந்து வரும். நான் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காய் நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே இயேசுவின் நாமத்திலே உடைய திருப்பாதத்தில் வருகிறோம் அப்பா. நல்லவரும் வல்லவரும் கிருபை இறக்க மிகுந்த தெய்வமாய் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இந்த நாளில பேசின நல்ல வசனத்திற்காய் சூத்திரம் அப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறதை
நாங்கள் வாசித்தோம், அதை குறித்து தியானித்தோம். நாங்களும் எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாய் வேலைக்காரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களோடு பேசினீர். பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையான ஊழியக்காரர்களை வாழ இந்த தேவனங்களுக்கு கிருபைத்தார். நாங்கள் உமாக்காய் வேலைக்காரர்களை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம், உத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரேப்பா, நாங்கள் எல்லா நாளும் உடைய வேலையை செய்ய தேவனங்களுக்கு கிருபைத்தாரோ. அதுபோல ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் அடிமைகளாக எங்கள் சுய சித்தம் ஒன்றும் இல்லாமல் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களாய் செய்கிற வேலைக்காரர்களை நாங்கள் வாழ என் தெய்வனங்களுக்கு உதவி செய்கிறாக. ஆண்டவரே, எப்படி வேதத்தில் இளையாசர் என்று சொல்லப்படுகிற வேலைக்காரனை குறித்து பார்த்தோம், அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட வேலைக்காரர்களாய் ஆண்டவரேப்பா, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இளையாசரை போல ஆண்டவரே, இந்த எஜமானுக்கு நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இளையாசரை போல தேவ சித்தத்தை செய்கிற ஊழியக்காரர்களை வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இளையாசரை போல தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக செபிக்கிற ஒரு ஊழியக்காரர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இளையாசரை போல அந்த அந்த சித்தத்தை செய்து முடிந்து அந்த வேலையை செவ்வனை செய்து முடிக்கும் வரைக்கும் அந்த காரியத்துறை கண்ணும் கருத்துமா இருக்க அன்றுவரை காரிய தரிசியான ஒரு வேலைக்காரனாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இப்படிப்பட்ட ஆண்டவரே, கிருபை எங்களுக்கு தந்து ஒரு உண்மையான ஊழியக்காரர்களை நீர் எங்களை நடத்தப்போகிற கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து கூட இருக்கும் ஆசீர்வதி வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சிந்திக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட காணொளிகள் உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்வேன். தொடர்ந்து இந்த ரோமர் புத்தகத்தை குறித்து பிரசங்கிப்பேன். இதை கேட்டு பயனடையுங்கள் என்று சொல்லி உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.